ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவி பிளாக்ஸ். இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, நாலு நாள் லீவு, ஈதி லீவு. ஸோ வீட்லேயே உட்காந்து போர் அடிக்குது, வெளியே எங்கேயும் சுற்றவும் போன வெயில் வேறு நல்லா போட்டு கொளுத்துது. வெளியே சுற்றுறதுக்கும் டைம் இருக்குன்றத விட கிளைமேட்டில் முடியலை. கார் எடுத்துகிட்டு யூ டிரைவ் எடுத்துகிட்டு சுற்றினோம் அப்படின்னா தேவையெல்லாம் பைசா வேஸ்ட்டு. அதுக்காக அப்படியே பிளான் பண்ணி பக்கத்தில் பார்க் இருக்குது, அப்படி அங்கே பார்க்குக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். மேடம் முதல் நாளாக கிளம்பிட்டாங்க, பாருங்க அவங்க அப்படியே கிளம்புறத. இப்ப அப்படி நம்மளும் போவோம். ஹலோ மம்மி, எங்க கிளம்பிட்டீங்க பேக்க போட்டு? ஹலோ மேடம், எங்க போறீங்க? மேடம் கிளம்பியாச்சு, எங்க போறீங்க மேடம்? ஹலோ மேடம், பேக்க மாட்டிட்டு எங்க கிளம்பிட்டீங்க நீங்க? பார்க்குக்கு போறோன்னு முதலாள பேக், அந்த பேக் எதுக்குன்னே தெரியல, தூக்கி போட்டு கிளம்பிட்டான். வா பேர் லிஃப்ட்ல. இதுதான் நம்ம ரெகுலராக வரக்கூடிய பார்க். இங்கே தான் பாப்பா விளையாடுவார் நல்லா ஓடி ஆடி. ஃபுல்லா டேட்ஸ், இப்போ டேட்ஸோட சீசன் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. தெரியுதா டேட்ஸ் பழம் ஃபுல்லா, இப்போ ஃபுல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபுல்லா சீசன் ஆரம்பிச்சிருச்சு டேட் சீசனு. இதே வந்து டேட்ஸ் ஃபார்முக்கு போனா நல்லா அங்கே தெரியும். நம்ம இப்போ டேட்ஸ் ஃபார்முக்கு போல தான் பிளான் போட்டிருந்தேன், தயிர் போற மாதிரி பிளான் போட்டிருந்தேன், பட் ஆனா நடக்கல. பாருங்க நம்மால் ஓட ஆரம்பிச்சிட்டான், இனி பின்னாடியே ஓடணும். பாருங்க டேட்ஸ் எல்லா மரத்துலையும் பூத்து தொங்குது, பாருங்க எப்படி பூத்துருக்கு பாத்தீங்களா. அங்க பாருங்க, நீங்க என்னமாச்சும் பண்ணுங்கடா, நான் என் இஷ்டத்துக்கு ஓடுறேன்னு கிளம்பிட்டாங்க. மம்மி மம்மி ஸ்லோ டவுன். ஃபுல்லாக பாருங்க டேட்ஸ் தான், துபாய்னாலே டேட்ஸ் தான் இருக்கும்டா அப்படின்றீங்களா? கரெக்டு தான். இப்போ சம்மர் டைம் ஆரம்பிச்சிருச்சுல பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு ரெட்டிஷ் கலர் வருது பார்த்தீங்களா. இனி அப்படியே இது நல்லா பழுக்கணும், இது ஃபுல்லாக பழுத்து அதுக்கடுத்து அப்படியே ரெடி ஆகும். அம்மாக்கள் எப்பயுமே நம்ம சம்மர் டைம்ல அப்பெல்லாம் வருவோம், அப்பெல்லாம் இப்போ ஒன்றும் கூட இருக்காது. இப்போ சாரி வின்டர் டைத்துல வரப்போ ஒன்றும் கூட இருக்காது, இப்போ சம்மர் டைம்ல வர பாருங்க நல்லா தெரியுதா. அதுவும் இல்லாமல் இப்போ மணி 7 மணி ஆச்சு. ஹலோ கிளைமேட்டை பார்த்தா 7 மணி மாதிரியா தெரியுது, என்னமோ 4-5 மணி மாதிரி இருக்கு. சம்மர் அப்படின்னாலே இங்கே ஃபுல்லாக டே வந்து கூடுதலாக இருக்கும், நைட்டு கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்க ஒரு எல்லோஷும் க்ரீனிஷும் மாதிரி இருக்கா, எல்லோ அண்ட் க்ரீன். இதுக்கடுத்து வந்து அப்படியே அது ரெட் கலராக மாறும், ரெட்டிஷாக மாறுறப்போ அது வந்து அப்படியேவும் இது பழுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மரத்துக்கு கீழே நின்று கரெக்டாக காட்டுறேன் பார்த்தீங்களா, ஒரு மரத்துலேயே எவ்வளோ டேட்ஸ் இருக்குன்னு. இது மொத்தமாக இருந்தால் எவ்வளோ பேர் இருக்கும்? இது மட்டுமே வந்து அல்முதீனா பார்க்கு, இது மட்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு கூடுதலாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒவ்வொரு மரத்துலேயுமே இவ்வளோ, ஒரு ஒரு மரத்துக்கும் இவ்வளோ இருக்குது. அப்போ இந்த மொத்த மரத்தும் எவ்வளோ இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறதெல்லாம் ஒரு மோர் தென் 200க்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன் மரங்கள். அப்போ பார்த்துக்குங்க, போ போய் பிடி, போ போய் பிடுறா பாப்பா, போய் பிடிங்க, போங்க போங்க போங்க. பயந்தாங்குழி பயந்தாங்குழி பயந்தாங்குழி, கேர்ஃபுல் கேர்ஃபுல். ஹவு மெனி பேர்ட்ஸ் ஆர் தேர் கவுண்ட் 1. What is this? Dove. Yeah. Dove. எத்தனை இருக்கு கவுண்ட் பண்ணுங்க. 1. மம்மி மம்மி கவுண்ட் பண்ணுங்க. 1.
மேடம் நடந்து முக்காவாசி பார்க்க ரீச் ஆயாச்சு. இனி விட்டா அவ்வளவுதான், பார்க் எண்டே வந்துடும். இனி இதுக்கடுத்து அப்படியே திரும்ப வேண்டியதான், இல்லாட்டி கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க இந்த சைடு ஃபுல்லா இப்படி பூத்து குலுங்குதுன்னு. மேடம் புல்லை பார்த்தனே புல்லுல வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எத்தனை புல்லு இருக்குன்னு என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? என்ன மேடம் பண்றீங்க? எத்தனை புல்லு இருக்கு கவுண்ட் பண்ணிட்டீங்களா? உட்காருங்க. மேடம் ரொம்ப பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு புரியாது. அவங்க இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேசுவாங்க, அதனால நமக்கு புரியாது. நாங்கெல்லாம் தமிழ்காரங்க, ஓன்லி தமிழ் தான் தெரியும். ஏதோ முக்கியமான மாநாடு போயிட்டு இருக்கு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சேர்ந்து. ஏதோ முக்கியமான மீட்டிங் போட்டு இருக்காங்க. ஹலோ மேடம், ஹலோ, ஹாய், சே ஹாய், சே ஹாய் டு எவ்ரிவன். ஹாய், கிளம்பலாம் வீட்டுக்கு போனே உட்காந்து உடனே அடம், நான் இனிதான் விளையாட்டு வருவேன், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்கா இடமா. பப்பு பப்பு, ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் வேணுமா? இப்ப நம்மால எப்படி எந்திரிச்சு வரான்னு மட்டும் பாருங்க. ஐஸ்கிரீம் வேணுமா? வா ஓடிவா ஓடிவா, ஐஸ்கிரீம்னா ஓடிவா. எப்படி எங்காலு ஐஸ்கிரீமுக்கு மட்டும் ரெடியா வந்துருவா இடமா. ஐஸ்கிரீம், ஹவு மெனி ஐஸ்கிரீம் டு வாண்ட்? ஒன் ஆர் டூ? எத்தனை வேணும் ஐஸ்கிரீமு? இவ்வளவு நேரம் வாமான்னு கூப்பிட்டதுக்கு வந்தாளா? முடிஞ்சு வாக்கிங் எல்லாம் முடிஞ்சு இப்ப திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போற வரல அப்படியே பாப்பா நெக்ஸ்ட் ஹவுக்கு போயிட்டு வரணும் பிளானு, அப்படியே போவோம். கமான் கமான். மேடம்க்கு ஒரு லாலி பாப்பா கொடுத்தேன், அப்படியே அன்னைக்கு தான் வந்தாங்க. இப்படியே ஐஸ்கிரீம் கட்டு. பாருங்க இப்பதான் சன்ரைஸே ஆகுது, சன் செட்டே ஆகுது, சாரி, மணி 7 மணி ஆகுது, இப்பதான் சன் செட். ஒவ்வொரு மரத்திலும் எப்படி கூத்து குனிஞ்சிருக்குன்னு. வரண்டா வரண்டா போடா. இதெல்லாம் வந்து காயா இருக்கு, இங்க அப்படியே பழுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு எல்லோ ஷேட்ல இருந்துச்சு பாருங்க. நல்லா பழுத்து ரெட் கலர்ல மாறணும், அடுத்து பிரவுன் கலர்ல மாறணும். ஒரு வழியா வாக்கிங் முடிஞ்சு பைனலா வந்து எல்லா வாக்கிங் முடிச்சுட்டு திரும்ப நாங்க கிளம்பிட்டோம். பாப்பா வந்து கடைசி நேரத்துல கால் வலி கேந்தி ஏறி உட்காந்துட்டா. கொஞ்சம் தூரம் தான் நடக்கல, அது வரைக்கும் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் முக்காவாசி தூரம் நடந்துட்டு வந்து திரும்ப இங்கே வரைக்கும் வந்தாச்சு. நீ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். நீ அப்படியே இந்த நெஸ்டோ போயிட்டு ஆப்போசிட்டில் எனக்கு முன்னாடி தெரியுதா நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் ஒரு சின்ன ரிவ்யூ தெரியுதா? அப்படியே இங்கே தான் போகிறோம். அப்படியே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான் வேலை. இந்த வீடியோ எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம டிவி பிளாக்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன்லாம் ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.